ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஓல்டேன் அப்படின்ற வார்த்தைக்கு சரியாக பயன்படுத்துகிறோமா, ஓல்டேன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங், அதாவது என்ன அர்த்தம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம பஸ்ஸில் பயணம் செய்யும்போது நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுன்னா நம்ம சீட்டிலிருந்து முதல் வார்த்தை நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, ஓல்டேன் ஓல்டேன் அப்படின்னு நம்ம சத்தம் போட ஆரம்பிச்சிடறோம். கண்டக்டரும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஓல்டேன் ஓல்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஓல்டேன்ன்ற வார்த்தை சரியாக ஓல்டேன்னா அப்போ பஸ்ஸை நிறுத்தணுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இருக்கோம். இப்போது படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே இந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து நம்மளையும் மீறி அந்த ஓல்டேன்ன்ற வார்த்தை இதுதான் சரியான அர்த்தம் போல் தெரியுது பஸ்ஸை நிறுத்துறதுக்கு அப்படின்ட்டு நம்மளாக முடிவு பண்ணி அந்த வார்த்தையை சொல்கிறோம். ஆனால் அதுக்கான வார்த்தை அது கிடையாது. ஹோல்ட் டவுன், அதாவது HOLDON, ஹோல்ட் டவுன் அப்படின்னு சொன்னால் தான் வண்டியை நிறுத்துங்க அப்படின்றதுக்கான அர்த்தம். நம்ம காலப்போக்கில் 2022 வந்துட்டோம், இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையை விடுற மாதிரி இல்லை. இன்னமும் நம்ம எல்லாருமே வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கோம். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டேன் ஹோல்ட் டவுன் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் இருக்கோம். இந்த வார்த்தை கேட்கும்போது என்னன்னா, இந்த வார்த்தை ஒரு நமக்கு வந்து ஒரு இனம் புரியாத ஒரு மீனிங்காக இருந்தாலுமே, ஆனால் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, சந்தோஷமாகவே இருக்கும் அந்த வார்த்தைங்களை கேட்கறதுக்கு. இப்படி சொன்னால் அப்போ பஸ்ஸை நிறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அடுத்த முறை பஸ்ஸில் போகும்போது ஹோல்ட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக உச்சரிப்பு பண்ணி சொல்லுங்கள். முடிஞ்சால் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இல்லையானாலும் பரவாயில்ல, அந்த ஹோல்ட் டவுன் ஹோல்ட் டவுன்னே சொல்லிக்கலாம். அதுவும் ஜாலியாக தான் இருக்குது கேட்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு கமெண்ட் அனுப்புங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் இந்தமாதிரி வீடியோஸ் போகிற சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.